வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்தே. இது அட்ராசக்கர். நான் உங்க விஜே தயா. இன்னைக்கு அட்ராசக்கர்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, நம்ம செய்யற வேலையில முழு கவனத்தை செலுத்தி செய்யணும். அது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஆனா அப்பப்போ உங்க தாட்ஸ் அலைப்பாயும்ல, அப்போ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து இந்த ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு விரோதமான ஒரு விஷயம். உங்கள் பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போகிறா, பாடத்தை கவனிக்க மாட்டேங்கிறா, அதே மாதிரி டீச்சர் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கிளாஸில் தூங்கிடுறா அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். சரி, மைண்ட்ஃபுல்னஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. டெய்லி 5 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக மைண்ட்ஃபுல்னஸை கையாளலாம். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு 5 நிமிஷம் மெடிடேஷன் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சரௌண்டிங்ஸை மட்டும் கவனம் செலுத்திட்டு மற்ற எல்லா தாட்ஸுமே வந்து கைவிட்டுடணும். உங்கள் மேலேயும் உங்கள் சரௌண்டிங்ஸ் மேலேயும் ஆழ்ந்த கவனம் செலுத்தினா இந்த மெடிடேஷனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாழ்க்கை ஒரு பேலன்ஸான ஒரு விஷயங்க. ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிட்றோமா, இந்த மாதிரி ஹெல்த்தி டயட்டையும் ஜங்க் ஃபுட் டயட்டையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்க போராடிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைண்ட்ஃபுல் லைஃப் ஸ்டைலை நோக்கி போகலாம். அது என்ன 3 ஸ்டெப், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பர் 1, கெட் மூவிங்னா அதாங்க எக்ஸசைஸ். இதுக்காக ஜிம் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ டெய்லி காலையில் ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் பாடிக்கோ இல்லை ஹேண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படி பண்ணிங்கன்னா நல்ல ஸ்வெட் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஹை ஸ்வெட் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் பாடியில் இருக்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸும் ரிலீஸ் ஆகுமா. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பாசிட்டிவாக ஹாப்பி நோட்டில் தான் வந்து பார்ப்பீங்களாம். நான் எக்ஸசைஸ் பண்ண ஜிம் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்னா நீங்கள் காலையில் ஒரு 15 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு கூட ஆஃபீஸ் கிளம்பலாம். அதே மாதிரி கெட் மூவிங்கான இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 9 to 5 டெஸ்க் ஜாப் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் சீட்டை விட்டு எந்திரிச்சு மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் நடக்க நடக்க உங்கள் பிரெயினும் வந்து தூங்காமல் சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் 9 to 5 அதே சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் உங்கள் பிரெயின் வந்து ஆஃப் ஆக ஸ்லோவாக பேட்டரி டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்பப்போ உங்கள் பிரெயினுக்கு டானிக் கொடுக்குற மாதிரி சீட்டை விட்டு எந்திரிச்சு போங்க, தண்ணி குடிங்க, மற்ற கொலீக்ஸோட பேசுங்க, இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உட்காந்தே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்காது. 2, செட் அ மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன். நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையை ஷெட்யூலாக வாழ தவறிடுறோங்க. ஏதோ காலையில் பரபரப்பறன்னு ஓடுறோம். அப்படி இல்லாமல் காலையில் பொறுமையாக எழுந்திருச்சு ஆஃபீஸ் கிளம்புற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷெட்யூலை டெய்லி ஃபாலோவும் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நீங்கள் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எழிஞ்சதுலேருந்து வெறும் வயிற்றில் நான் என்ன குடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா, யோகா பண்ண போகிறேன்னா, டான்ஸ் பண்ண போகிறேன்னா, எவ்வளோ மினிட்ஸ் அந்த யோகா பண்ண போகிறேன், எத்தனை நிமிஷத்தில் குளிச்சுட்டு ரெடியாக போகிறேன், இல்லை பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா எத்தனை நிமிஷத்துக்குள்ளே காலையில் இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன், ப்ளஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், இன்றைக்கி அந்த பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போ சாப்பிட போகிறேன், என்ன சாப்பிட போகிறேன், எவ்வளோ நேரம் சாப்பிட போகிறேன், இந்த மாதிரி டைம் ஷெட்யூலிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போனீங்கன்னா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நைட் ரொட்டீனுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, எத்தனை மணிக்கு நம்மளோட லாஸ்ட் மீல் சாப்பிட்றோம், அதே மாதிரி தூங்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி ஃபோனை தள்ளி வைங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் டைம் மெடிடேஷன், இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து
பாசிட்டிவிட்டியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். மைண்ட்ஃபுல்லி இதை தாங்க நம்ம கோட்டை விட்டுடுறோம். நிறைய பேர் டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்லு இந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு தான் சாப்பிடவே செய்கிறோம். ஒர்க் டென்ஷனில் இருக்கிறவங்க சாப்பிட கூட நேரம் இல்லை, குடு குடு அப்படின்னு ஒர்க் பார்த்துட்டே வந்து சாப்பிட்றீங்க. இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மீல் டைஜஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு அந்த மீல்க்கான எனர்ஜியே உங்கள் பாடியில் போய் சேராது. ஸோ நீங்கள் சாப்பிட்றதே வந்து ஒரு 20 minutes தானா, அந்த 20 minutes ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மீலில் தான் இருக்கணும். வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மீல் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபுட் கிரேவிங்ஸும் வந்து அவாய்ட் ஆயிரும். அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கிரேவிங் வரும்போது நல்லா பல்காக போய் சாப்பிடாம ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட உங்களுக்கு இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபுட் கிரேவிங்ஸ் வரலாம். ஸோ இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா முடக் முடக்குன்னு குடிங்க. அப்படியும் உங்களுக்கு இந்த கிரேவிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிங்க. அதுவுமே வந்து பல்கான ஆர்டராக கொடுத்து உங்கள் கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க. அப்படி கிரேவிங்கை நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் நம்ம கவனம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வாய், வயிறு, பசி, லைஃப் ஸ்டைல் வேற வேறங்க. ஸோ இந்த யூடியூபர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த செலிபிரிட்டி இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு அவங்க ரொட்டீன்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பசிக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு ஒரு வாழைப்பழமும் பாலும் குடித்தாலே வந்து ஃபுல் மீலாக இருக்கும். சில பேருக்கு சம் நட்ஸ் அது கூட சேர்ந்தால் தான் ஒரு மீல் கம்ப்ளீட்டே ஆகும். அதே மாதிரி எல்லாரோட செய்கிற வேலைக்கும் சில எனர்ஜி தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ஹெவி ஒர்க் செய்கிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா எனர்ஜி தேவைப்படும். அதனால நான் இவ்வளோ தான், என் வயிற்றை சுருக்கிக்கிறேன்னு சாப்பிட்டு போய் தயவு செஞ்சு மயக்கம் போட்டு விழாதீங்க. இது தாங்க ஈட்டிங் மைண்ட்ஃபுல்லி. நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறையா பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி ஓடவும் வந்து ஈஸியாக இருக்கும். என்ன மக்களே, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அது ஃபாலோ பண்ணுறதுக்கான 3 steps என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த 3 steps வந்து சக்ஸஸ் ஃபார்முலாவும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வாழ்க்கையில் சக்ஸஸையும் அடையலாம். ஏன்னா இது உங்களை ஒரு ஸ்டெப்புமே வந்து ஒரு பாசிட்டிவ் லைஃப்கான பர்ஸ்பெக்டிவை நோக்கி கொண்டு போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கல்கி ஆன்லைனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஆட்ரா சக்க எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சிங், பை பாய். www.kalkionline.com